அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் எதை தேடுகிறோமோ அது நம்மை தேடுகிறது என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை படித்தேன். அதை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காலையில் எழுந்து டீ போடும்போது கையிலிருந்து சிறிய ஒரு வெள்ளம் கீழே விழுந்துவிட்டது. டீ போட்டு நான் குடித்து விட்டேன். சற்று நேரத்தில் கீழே விழுந்த அந்த வெள்ளத்துளியை கண்டோமானால் அதை சுற்றி ஏராளமான எறும்புகள் அதை மொய்த்து கொண்டிருந்தன. எப்படி அவர்களுக்கு அந்த இடத்தில் வெள்ளம் இருக்கிறது என்று தெரிய வருகிறது? எப்படி என்று யோசித்தோமானால் அதனுடைய உண்மை என்னவென்றால், வெள்ளம் கீழே விழுந்த வேகத்தில் அதனுடைய அதிர்வுகள் ஒரு உயிரினத்தை தேடுகிறது. அதே சமயத்தில் அந்த எறும்புகள் அந்த உணவினை தேடி அதனுடைய சுவாச அதனுடைய வாசத்தினால் அதனை முகர்ந்து கொண்டு அந்த உணவின் கிட்டே வருகிறது. ஆக விழுந்த ஒரு பொருளும் உணவுப் பொருள் அதனை உண்பதற்கான உயிரினத்தை தேடுகிறது. அதே சமயத்தில் அந்த உயிரினம் உணவை தேடுகிறது. ஸோ இரண்டுமே ஒன்றை ஒன்று தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றன. எறும்புக்கு உடனே உணவு கிடைத்து விடுகிறது, விழுந்த உணவு ஒரு உயிரினத்திற்கு உபயோகமாகிறது. இரண்டு செயல்களுமே நடைபெறுகின்றன. நினைத்தது உடனே நடந்து விடுகிறது. இப்பொழுது நீங்கள் யோசிப்பீர்கள், நாம் நினைப்பது மட்டும் நமக்கு நடந்து விடுகிறதா என்று. இங்கே தான் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நமக்கான தேவைகள் அனைத்துமே பூர்த்தி அடைந்து விடுகிறது. நம்முடைய தேவை என்று எடுத்துக்கொண்டீர்களானால் நம்முடைய தேவை என்ன? எறும்பினுடைய தேவை மிகவும் குறைவு, உணவு மட்டுமே. அவை வேறு எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அதுபோல தான் நாம் நம்முடைய தேவைகள் பூர்த்தி அடைந்தாலும் நம் மனது நிறைவு கொள்வதில்லை. ஒரு அத்தியாவசியமான தேவைகள் என்று எடுத்துக்கொண்டோமானால் நம்முடைய தன்னிறைவு தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம், அவ்வளவே. இதை தவிர ஒரு மனிதருக்கு வேறு என்ன தேவை இருக்கிறது? ஆனால் அந்த எறும்புக்கு இருக்கும் நிறைவு நம்மிடமே இல்லை. அதுதான் காரணம். நம்முடைய ஆசையினால் மேலும் 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 நாம் வசதிகளையும் வாய்ப்புகளையும் தேடிக்கொண்டே இருக்கிறோம். நாம் நிறைவடைந்து விட்டோம் என்பதையே உணராமல். அதுதான்